வில்லன் மியூசிக்காக பார்க்கல நான் படத்தை. எல்லா படத்துலயும் ஹீரோவா தான் பாப்பீங்க, இந்த படத்துல மட்டும் வில்லன் காக போறீங்க. அடே உடம்புல தலைவர் வந்துட்டார், தலைவர் வந்துட்டார், தலைவர் மியூசிக்ல தலைவர் வராரு அப்படிதான் இருந்தது. ஐ லவ் யூ சோ மச் தனுஷ் சார். தனுஷ் கோச படத்துக்கு வந்தனா, ஆனா இப்படி மாதிரி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. கடைசியில 120 ரூபா வேஸ்ட் அவ்வளவுதானா? செமையா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் தான் ப்ரோ, தனுஷா பிரிச்சு மேஞ்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப் சொல்லவே வேணாம், அந்த மாதிரி இருக்கு. ஆனா என்ன, கொஞ்சம் கிளைமேக்ஸ் மட்டும் அவங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கலாம். இருந்தாலுமே கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. செல்வாவோட டச் இருக்கு படம், நல்லா இருக்கு. நல்லா எல்லா விஷயமும் பிடிச்சிருந்தது, சூப்பரா. ரெண்டு தனுஷம் பயங்கரமா நினைச்சிருக்கான். அவரே இருக்காரு படத்துல, நல்லா தான் இருக்கு. பொறுமையா பார்த்தா பாக்கலாம், சும்மா இதுவாலாம் பார்த்தா பார்க்க முடியாது. என்ன படம் அவரே தான் ப்ரோ வந்துட்டாரு. கண்டிப்பா வராதிங்க வெளியே, நான் ஃபர்ஸ்டா வந்துட்டேன். கிடையாது அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கேமியோ பண்றாரு நான் படத்துல. நல்ல ஒரு கேமியோ பண்றாரு. 120 ரூபா வேஸ்ட் அவ்வளவுதானா? அவங்க எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. தனுஷ் கோஷ படத்துக்கு வந்தனா, ஆனா இப்படி மாதிரி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. என்ன பண்ணாங்க அவனே கேளுக்காக பாக்கல நான் படத்தை. எல்லா படத்துலயும் ஹீரோவா தான் பாப்பீங்க, இந்த படத்துல மட்டும் வில்லன் காக பாருங்க. அந்த அந்த கேரக்டர் தான் வெயிட்டே வில்லன் தான் ஒரு மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி காமிச்சிருக்காரு சீரியஸா. செல்வராகவன் செல்ல காமிச்சிருக்காரு. as usual நம்ம இந்த படத்துல பாத்துறோம். புதுப்பேட்டை படத்துல வருவான்ல காதல் கொண்டல்ல பழம் பாத்தீங்களா? திச்சத்துல பழம், பழம், பழம். அது என்ன பழமா இருக்காரு? பழம் பழம் மாதிரி ஒரு ஹீரோனா காதல் கொண்டல்ல ஒரு ரெயின் ஃபைட் வரும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு வில்லன் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த ஸ்டெப் போட்டுருக்காரு. ஆனா கொஞ்சம் கிளைமாக்ஸ் வந்தா கொஞ்சம் இதுவா இருந்தது. மிச்சப்படி கொஞ்சம் ஹானஸ்டா செய்யுனா வில்லனதெல்லாம் போதும். ஹானஸ்டா ரொம்ப எதிர்பார்ப்பு. 60 ரூபா டிக்கெட் போனா வர்த்தனா, 120 டிக்கெட்னா சுமாரனா, 190 ரூபானா நான் சொல்ல விரும்பல. பாசிட்டிவ்னா தனுஷோட ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த எழுதின படத்தையே வந்து வேற யாராவது ஸ்கிரீன் பிளே கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலுமே தனுஷ் வந்து கொடுத்தது வந்து ஒரு பாசிட்டிவ். இதில் நெகட்டிவ் அவ்வளோவா எதுவும் தோணல. கிளைமேக்ஸ் மட்டும் மாத்திருக்கலாம் அவங்க. யுவன் வேற லெவல், ஃபுல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு அவர். நான் கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான் இது. 200 ரூபா கொடுத்துட்டு வர்றது ஒர்த்து தான். கன்ஃபார்ம் ஹிட் கம்பேக்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. அவரை பத்தி ஐயோ என்னன்னா செம்மையா இருக்கு. நான் வில்லனுக்கான இது அப்படியே சூப்பரா செம்மையா இறக்கி சூப்பரா இருக்கு. அடே உடம்புல தலைவர் வந்துட்டார், தலைவர் வந்துட்டார், தலைவர் மியூசிக்ல தலைவர் வராரு அப்படிதான் இருந்தது. தனுஷா இருக்கானா? ஐ லவ் யூ சோ மச் தனுஷா. வேற லெவல் வில்லன் கேரக்டர் ஹிட் ஆகுமா? வேற லெவல் பயங்கரமா ஹிட் ஆகும்.